காந்தராஜ் இந்த மூன்றாவது கூட்டணி அப்படிங்கிறதுக்கே போற அளவுக்கு அதிமுக பாஜக உறவுல விரிசல் அதிகமாயிருச்சா இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் இந்த கட்டத்துக்கு தான் போகுமா இது விரிச்சலாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை பாஜக யார் இருக்கிறா நீங்கெல்லாம் சேர்ந்து தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அரசியல் மாதிரி நாலஞ்சு பேர் வந்துட்டு போகிறத தவிர அவங்க கிட்ட தொண்டர்கள் ஏது அதிமுக முடியாதுன்னு சொல்லிச்சுன்னா அவங்க கதி என்ன அது யோசிச்சு பாருங்க இப்போ எம்எல்ஏ இப்போ வாங்க நாலு எம்எல்ஏ யார் புண்ணியத்தில் வந்தாங்க யார் புண்ணியத்தில் வந்தாங்க ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணாமலை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் பழனிச்சாமி முடிஞ்சு போச்சு கட்சி தலைமை என்ன சொல்லிச்சு ஒன்றிய தலைமை பழனிச்சாமி வேணான்ட்டால் அதில் நீ போகாதன்ட்டாங்க அன்றைக்கி கதை முடிஞ்சு போச்சு இல்லை அண்ணாமலைக்கு கருத்து சொல்கிற உரிமை கூட இல்லாமல் போயிடுச்சு இல்லை நீ வந்தால் தோற்று போய்டுன்னு சொல்கிற அளவுக்கு கூட்டணி கூட்டணியில் தலைமை வச்சுக்கிட்டு இருக்கிற பாஜக அது அண்ணா சொ அப்படி சொல்லி நீ வராதே நீ வந்தால் நாங்கள் தோற்று போய்டுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த தேசிய அந்த மாநில தலைமை இருக்குது ரெண்டாவது ஒரு தேசிய கட்சியினுடைய த இதில் வந்து மாநில தலைவராக இருக்கவங்க வந்து கருத்துக்களை வந்து தேசிய தலைமை கிட்ட தான் சொல்லணும் அவங்க வந்து அந்த குழு வச்சு அவர் அவர் சார் சொன்னார் இல்லையா சேதுராமன் சேதுராமன் சார் சொன்னார் இல்லையா அந்த குழுவில் உட்கார வச்சு பேசி எல்லாம் இது பண்ணி என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க தேசிய தலைவர் நட்டா வந்து கூட்டணி தொடருங்கிறாரு சிடி ரவிங்கிறவருக்கு என்னன்னு தெரியல அவர் என்ன பதவியில் இருக்கான்னு தெரியல அவர் ஒரு கருத்தை சொல்றாரு பள்ளி பாஜக பொறுப்பாளர் பாஜக ஒரு கருத்தை சொல்றாரு அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்றாரு அண்ணாமலை சி டி ரவி ஒன்னா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நட்டாவுக்கு அவங்க எதிர்பார்க்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா அப்படி எடுத்துக்கலாமா அந்த இடத்துல தலைமைக்கு அவங்க மாநில த இது பொறுப்பாளராக இருக்கிறோம் மாநில தலைவராக இருக்கிறோம் தேசிய தலைமைக்கு விரோதிகளாக இருக்காங்க எதிர்மறையாக இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாமா இது எல்லாமே வந்து அவங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய காலம் இருக்குது அண்ணா திமுக இந்த நாளாக பிரிஞ்சிருக்கிற திமுக ஒன்றா இணையாது ஏன் நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க அவங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த திமுக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா அப்போ அன்றைக்கி பாஜகவனுடைய நிலமை என்னவாக இருக்குங்கிறது தெரியணும் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அந்த நேரத்தில் வந்து அப்படி வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வந்து சக்தி வாய்ந்த அதிமுகவாக உருவகப்படுத்தப்பட்டால் கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே தான் இப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணிகள் வந்து பெரிய பிரியவே பிரியாது அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அனைத்து சூழ்நிலையில் வேறு ஏதாவது இது வந்ததுன்னா மாறுதல்கள் எதாவது வந்ததுன்னா ஏன் போக கூடாது ஏன் போக கூடாது மோடி என்ன பண்ணாரு இந்தியாவினுடைய பொக்கிஷம் தமிழ் மொழி இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி நம்ம நாட்டுக்கு கிடைத்த பொக்கிஷம்னு சொல்லி தன்னுடைய கருத்தை மாத்திக்கிட்டு சமஸ்கிருதத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிகள் வந்து தூக்கி சமஸ்கிருதத்தை தூக்கி எறிஞ்சு தமிழை தூக்கி தலையில் வச்சுக்கும் போது திமுக வந்து பாமகவை தூக்கி பாஜகவை தூக்கி வச்ச கூடாதா இல்லை தமிழ்மொழியை அவர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக திமுகவோட இணக்கமாக போகிறாரு போய் விட்டுட்டு அந்த பாஜக வராமல் போ வர்றதுக்கான வாய்ப்புகள் வராதா தமிழையே தூக்கி தலையில் வச்சுக்கிட்டாங்கன்னாக்கா ஆர்எஸ்எத்தை தூக்கி எறிஞ்சுப்பட்டு திமுகவோடு இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிற ஒரு ஒரு வாய்ப்பு வராதா இதெல்லாம் கற்பனைகள் தான் அதாவது ஒரு காலம் பெருசாக இது இருக்கிறதுனால இடைவெளி இருக்கிறதுனால அன்னைத்து சூழ்நிலை என்ன ஆகுறதுங்கிறத நம்ம பார்ப்போம்